வெல்கம் டு சேலம் டெலாக் ரிகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் டெலாக் பிரிக்கில் எப்படி வாட்டர் ப்ரூஃப் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு என்ன பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, கல் வந்து மழை பெஞ்சாவோ இல்லை வந்து ஓதம் வராதுக்கிறதுக்காக, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரையாக இந்த மாதிரி எது ஒரு தொந்தரவும் வராதுக்கிறதுக்காக நம்ம வாட்டர் ப்ரூஃப் அப்ளை பண்ணுறோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கல்லை வந்து ஈரம் ஏறாது. இப்போ ஒரு பேஸ்லேருந்து மேலே ஈரம் ஏறிட்டு வரும். நம்ம மழை ஒரு கண்டினியூவாக 4 நாள் 5 நாள் கண்டினியூவாக மழை இருந்தாலும் நமக்கு உள்ள தண்ணி ஏறாது. இது பார்த்திங்களா, ஒரு கம்பெனி பார்த்திங்களா அவங்க சைட்லேருந்து ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. நாம் ஒரு 6 இயர் ஆர் 7 இயர்க்கு ஒரு டைம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது பார்த்திங்களா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது. இது பார்த்திங்களா ரெண்டாவது, ஒரு 1 டேக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம். நல்லா அதோடய ரிசல்ட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது பார்க்கும்போது பார்த்திங்களா, நம்ம அந்த தாமரை இலையில் தண்ணி பட்டால் எப்படி உதிர்ந்து நிற்குமோ அந்த மாதிரி கல் மேலே படவே இல்லை, உறிஞ்சவே இல்லை. வர்ற தண்ணி பார்த்திங்களா அப்படியே, அது பார்த்திங்களா பார்க்கும்போதே தெரியும், அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்களுக்கு படப்பட. அது அப்படியே இப்போ கல்லுலேருந்து அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு வருது. இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் பிரிக்கு. ஒரு நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அடுத்த ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அது உறிஞ்சு காஞ்சிருது. இது நம்ம வந்து சைக்கோல் சீல் நம்ம யூஸ் பண்ண பிளாக்கு. அது பார்த்திங்கன்னா அப்படியே பட்ட உடனே பாருங்கள் அப்படியே கீழே ஊற்றுது. இதுவும் அதே தான், நம்மளும் இதில் இந்த இது வந்து கட் பண்ண பிரிக்கு, இதுலேயுமே தண்ணி நிற்கல உறிஞ்சலை. இது பார்த்திங்களா அப்படியே பட்ட உடனே கீழே கொட்டிடுது. இது அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சி இழுத்துறது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சைக்கோல் சீல் ப்ரீமியம், அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது சைக்கோல் சீல் ப்ளஸ். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் வாட்டரை இன்க்ளூட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இதுக்கான ரேஷியோ கரெக்டாக வந்துடும்.